ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஆஜரான சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் சுமார் ஆறு மணி நேரம் விசாரணை நடைபெற்றது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அவரிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையம் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் ஆஜராகுமாறு ஏற்கனவே மூன்று முறை சம்மன் அனுப்பியிருந்தது ஆனால் அவர் நேரில் ஆஜராகவில்லை இந்நிலையில் நான்காவது முறை சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் ஆறுமுகசாமி ஆணையத்தில் விஜயபாஸ்கர் திங்களன்று நேரில் ஆஜரானார் சுமார் ஆறரை மணி நேரம் அவரிடம் விசாரணை நடைபெற்றது ஜெயலலிதாவை சிகிச்சைக்காக அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லாதது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை விசாரணை ஆணையம் அவரிடம் எழுப்பியது இதேபோல் அப்பல்லோ மருத்துவமனை சசிகலா தரப்பு வழக்கறிஞர்களிடம் விஜயபாஸ்கரிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் தரப்பில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்ததாக கூறினார் நீதியரவர்கள் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் நம்மளுடைய பதில்களை சொல்லியிருக்கின்றேன் ஐ கிவன் மை ஃபுல் கோஆபரேஷன் அதேபோல் கிராஸ் எக்ஸாமினேஷனும் இருதரப்பு வழக்கறிஞர்கள் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணாங்க அவங்களுக்கும் வந்து நடந்த நிகழ்வுகளை எல்லாமே அவங்களுக்கும் நான் எல்லாமே ப்ரீஃப் பண்ணியிருக்கிறேன் இதை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா ஜெயலலிதாவை ஓ பி எஸ் சந்தித்தார் என்று மருத்துவருக்குரியது உண்மையாக இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக கூறினார் திரு அவர்கள் பதினாறு என்று வந்து ஜெயலலிதா அவர்களை பார்த்தார் அப்படின்னு அவர் கேட்ட பொழுது மருத்துவர் சொல்லியிருக்கிறார் என்றால் சரியாகத்தான் இருக்கும் அப்படிங்கறத அவர் சொன்னாரு இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று இவங்க வந்து திருமதி விகே சசிகலா அவர்களை வந்து திரு ஓ பி எஸ் அவர்கள் உட்பட முழுமனதாக எல்லாருமே செயலராக தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற விவரம் கேபினட் மீட்டிங் நடந்தது யார் தலைமையில் நடந்தது அப்படின்னப்போ அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் முடிவெடுத்தோம் அப்படின்னாரு